Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு தான் first time என்னோட channel பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோல Valentine's Day ஸ்பெஷலுக்கு இந்த பாட்டில் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்க பாட்டில் இதுதான். இதை நல்லா clean பண்ணி sun dry பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ண போறேன். இந்த மாஸ்கிங் டேப் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் LOVE அப்படிங்கற வேர்ட் வந்து பாட்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். தேவையான லென்த் எடுத்துட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓ லெட்டருக்கு பதிலாக ஹார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னா, மாஸ்கிங் டேப் பேப்பரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பென்சில் யூஸ் பண்ணி அந்த டேப் மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் கிடைச்சிருச்சு. மாஸ்கிங் டேப் பிரிச்சுட்டு பாட்டில் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். வி கொஞ்சம் கிராஸாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா வீ கிடச்சிரும். இப்போ நம்ம லெட்டர் இ பேஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற லெட்டர்ஸோட ஹைட் கம்பேர் பண்ணிவிட்டு டேப்பை கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா லெட்டரும் ஈவனாக இருக்கும். ஸோ எல்லா லெட்டரும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது கேமல் பிராண்ட் ரெட் கலர். அண்ட் பாட்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால பாட்டில் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி பெயிண்டில் டிப் பண்ணி பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் கிட்டலாம் நல்லா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் டேப் எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு அந்த லெட்டர் கிளியராக தெரியும்.
பாட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன், இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். சிங்கிள் லேயர் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் செகண்ட் லேயரும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் கொடுங்க. இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பாட்டிலோட நெக்கில் த்ரெட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி த்ரெட்ஸ் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. நெக் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி த்ரெட் பேஸ்ட் பண்ணுங்கள். பாட்டில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் டேப் பிரிக்கிறப்போ பொறுமையாக பிரிங்க, எக்ஸ்ட்ரா பெயின்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. சேம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, உங்களோட நேம் ஸ்டார்டிங் லெட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டேப்ஸுமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாட்டில் லைட்ஸ் உங்களுக்கு ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. இந்த பாட்டில் லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் பாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த பாட்டில் லைட் ஆட் பண்ணிட்டேன். பாட்டிலோட நெக்கில் இப்போ நான் ஒரு பவு டை பண்ணிக்க போகிறேன். டே டைமில் பாட்டில் பார்க்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நைட் டைமில் பார்க்க பாட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.